மரபியல் மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளில் பாரம்பரியமாதல் பற்றி படிக்கும் அறிவியல் மரபியல் எனப்படும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம் எனப்படும் ஆனால் வேறுபாடு என்பது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரிகளிடையே மற்றும் ஒத்த பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளுக்கிடையே உள்ள மாறுபாடுகளை குறிப்பதாகும் இவை குரோமோசோம்கள் மூலம் நடைபெறுகின்றன கிரிஹர் ஜோஹன் மென்டல் மரபியலின் தந்தை மென்டல் என்ற ஆஸ்திரியத் துறவி மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனைகள் மூலம் கண்டுபிடித்தார் முப்பத்தி நான்கு வகைக்குட்பட்ட பத்தாயிரம் தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தினார் பட்டாணிச் செடியில் தனது சோதனைகளுக்கு தேவையான கீழ்கண்ட பல பயனுள்ள பண்புகள் இருந்ததால் அவர் தனது ஆய்விற்கு பட்டாணிச் செடியை தேர்ந்தெடுத்தார் இதில் இயற்கையாகவே தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதால் தூய தாவரங்களை பெருக்கம் செய்வது எளிது இது ஓராண்டு தாவரமாக இருப்பதால் வாழ்க்கை காலம் மிக குறுகியது எனவே குறுகிய காலத்தில் பல தலைமுறைகளை விரைவில் அறிந்து கொள்ளலாம் இதில் அயல் மகரந்த சேர்க்கை செய்வது மிகவும் எளிது ஆழமாக வரையறுக்கப்பட்ட பல வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ளது மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை கொண்டவை ஒரு பண்பு கலப்பு ஒரு ஜீன் பாரம்பரியம் ஒரு பண்பின் இரு மாற்றுத் தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்களை கலவியுறச் செய்வது ஒரு பண்பு கலப்பு எனப்படும் மென்டலின் ஒரு பண்பு கலப்பு ஆய்வு பெற்றோர் தலைமுறை அவர் தனது ஆய்விற்கு ஒரு தூய நெட்டை தாவரத்தையும் தூய குட்டை தாவரத்தையும் தேர்ந்தெடுத்தார் முதல் சந்ததி பெற்றோர் தூய பெற்றோர் கலப்பின் மூலம் பெறப்பட்ட விதைகளிலிருந்து தோன்றும் தாவரங்கள் முதல் சந்ததி தாவரங்கள் ஆகும் அனைத்து தாவரங்களும் நெட்டைத்தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்பு உயிரிகள் இரண்டாம் சந்ததி எஃப்ஒன் சந்ததியின் ஒரு பண்பு கலப்புயிரிகளை தன் மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் மூன்றீஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் தோன்றின அவை எழுநூற்றி எண்பத்தி நான்கு நெட்டை தாவரங்களும் இருநூற்றி எழுபத்தி ஏழு குட்டை தாவரங்களும் ஆகும் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை புறத்தோற்றம் என்கிறோம் எனவே புறத்தோற்ற விகிதம் மூன்றீஸ்டு ஒன்று ஆகும் F2 சந்ததியில் மூன்று வகையான தாவரங்கள் தோன்றின கலப்பற்ற நெட்டை கலப்பின நெட்டை கலப்பற்ற குட்டை தாவரங்களின் ஜீனாக்கம் ஜீனோடைப் எனப்படும் எனவே ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் ஒன் ஈஸ்ட் ரெண்டு ஒன்று இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன அவை அல்லீல்கள் அல்லது அல்லீலோமார்புகள் எனப்படும் ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுகிறது மற்றொன்று மறைக்கப்படுகிறது வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பு எனவும் மறைக்கப்படும் பண்பு ஒடுங்கு பண்பு எனவும் அழைக்கப்படுகிறது காரணிகள் அனைத்தும் தூய நிலை உடையன கேமிட்டுகள் உருவாகும் போது காரணிகள் தனித்தனியாக பிரிந்து இரு வேறுபட்ட பண்புகளுக்கான காரணிகளில் ஒன்று மட்டும் ஒரு கேமிட்டுக்கு செல்கிறது நெட்டை மற்றும் குட்டை தன்மைக்குரிய காரணிகள் தனியாக உள்ளன முதல் சந்ததி கலப்புயிரியில் தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் போது இவ்விரு காரணிகளும் பிரிந்து பின்பு சார்பிண்டி இணைந்து நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களை உருவாக்குகின்றன இருபண்பு கலப்பு இரு ஜோடி பண்புகளை உள்ளடக்கிய கலப்பு மற்றும் தனித்து பிரிதல் விதி இரண்டு இணை எதிரெதிரான பண்புகளை பற்றிய இனக்கலப்பு இருபண்பு கலப்பு எனப்படும் மென்றல் விதையின் நிறம் மற்றும் வடிவத்தை தன் ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார் விதையின் நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை விதையின் வடிவம் உருண்டை மற்றும் சுருங்கியது மென்டல் உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரத்தை சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்துடன் கலப்பினம் செய்து கீழ்கண்ட முடிவுகளை கண்டறிந்தார் மென்டல் முதலில் தூய உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரத்தை தூய சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்துடன் கலப்பு செய்யும் போது எஃப்ஒன் சந்ததியில் கிடைத்த அனைத்து தாவரங்களும் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்களாக காணப்பட்டன சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் எஃப் ஒன்றில் தோன்றவில்லை இதிலிருந்து அவர் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் ஓங்கு பண்பு தாவரங்கள் எனவும் சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் ஒடுங்கு பண்பு தாவரங்கள் எனவும் கண்டறிந்தார் முதல் சந்ததியில் தோன்றிய இரு பண்பு கலப்புயிரியான உருண்டை வடிவ மஞ்சள் நிற விதைகளை தன் மகர்ந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது நான்கு விதமான தாவரங்கள் தோன்றின அவை முறையே உருண்டை மஞ்சள் உருண்டை பச்சை சுருங்கிய மஞ்சள் சுருங்கிய பச்சை நிற விதைகளுடைய தாவரங்கள் எனவே இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் ஒன்பது ஈஸ்ட் மூன்றீஸ்ட் மூன்றீஸ்ட் ஒன்று ஆகும் மேற்கண்ட ஆய்வின் அடிப்படையில் பண்புகளுக்கான காரணிகள் தனித்தன்மையுடனும் சார்பிண்டியும் கேமிட்டுகளில் காணப்படுகின்றன இக்காரணிகள் ஒவ்வொன்றும் சார்பிந்தி தனித்தன்மை இழக்காமல் அடுத்த சந்ததிக்கு செல்லும் இருபண்பு கலப்பின் முடிவுகள் நான்கு வகை தாவரங்கள் இருபண்பு கலப்பின் முடிவில் எஃப் டூ சந்ததியில் நான்கு விதமான தாவரங்கள் தோன்றின அவற்றில் ஒன்பது தாவரங்கள் ஓங்கு பண்புடனும் மூன்று தாவரங்கள் ஓர் ஓங்கு பண்பு மற்றும் ஒடுங்கு பண்புடனும் அடுத்த மூன்று தாவரங்கள் மற்றொரு ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்புடனும் ஒரே ஒரு தாவரம் மட்டும் இரண்டு ஒடுங்கு பண்புடனும் தோன்றின புதிய தாவரங்கள் இரண்டு புதிய பண்புகளுடைய தாவரங்கள் தோன்றின அவை உருண்டை வடிவ பச்சை நிற விதைகள் சுருங்கிய மஞ்சள் நிற விதைகள் இவை இரண்டாம் சந்ததியில் தோன்றிய தாவரங்கள் ஆகும் மெண்டலின் விதிகள் தன்மையின் விதி ஒன்று அல்லது அதிகமான ஜோடி வேறுபட்ட பண்புகளைக் கொண்ட ஹோமோசைக்கஸ் தனி உயிரிகள் கலப்பு செய்யப்பட்டால் முதல் சந்ததி கலப்புயிரியில் காணப்படும் பண்பு ஓங்கு பண்பு எனவும் காணப்படாத பண்பு ஒடுங்கு பண்பு எனவும் அழைக்கப்படும் தனித்துப் பிரிதலின் விதி அல்லது கேமிட்டுகளின் கலப்பற்ற தன்மையின் விதி வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகள் ஜீன்கள் அல்லது அல்லீல்கள் கலப்புயிரியில் இணைத்து கொண்டு வரப்படும் போது அல்லீலின் இரு அங்கங்களும் கலப்படையாமல் ஒன்றாக இருந்து கேமிட்டுகளின் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து ஒரே ஒரு அங்கம் மட்டும் ஒரு கேமிட்டுக்குள் செல்கிறது இது கேமிட்டுகளின் தூய தன்மை அல்லது கலப்பற்ற தன்மை விதி எனப்படும் சார்பிண்டி ஒதுங்குதலின் விதி ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும் போது இவற்றை கட்டுப்படுத்தும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகின்றன இதனால்தான் புதிய பண்புகள் தோன்றுகின்றன குரோமோசோம்கள் டிஎன்ஏ மற்றும் ஜீன்கள் மனித உடல் பல மில்லியன் செல்களால் ஆனது ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன வால்டேயர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குரோமோசோம்கள் என்ற செல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தினார் குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபுப் பொருட்களை தன்னகத்தை கொண்டவை டிஎன்ஏவை உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கி சுருண்ட குரோமேட்டின் இலைகளைக் கொண்ட மரபுப் பொருள் குரோமோசோம் ஆகும் ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஜீன் ஆகும் ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன அந்த அமைவிடம் லோக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது செல் பிரிதலின் போது ஜீன்களில் உள்ள மரபு தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றன குரோமோசோம் அமைப்பு சகோதரி குரமேட்டிடுகள் என்று அழைக்கப்படும் இரண்டு ஒத்த இலைகளை உள்ளடக்கிய மெல்லிய நீண்ட மற்றும் நூல் போன்ற அமைப்புகள் குரோமோசோம் எனப்படும் சென்ட்ரோமியர் இரண்டு குரோமேட்டிடுகளையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றாக இணைக்கிறது ஒவ்வொரு குரொமேட்டீடும் திருகுபோல் சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனிமா என்ற அமைப்பால் ஆனது குரோமோனிமா தன் முழு நீளத்திற்கும் எண்ணற்ற மணி குரோமோமியர்களைக் கொண்டுள்ளது குரோமோசோம்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ குரோமோசோம் புரதங்கள் மற்றும் சில உலோக அயனிகள் ஆகியவற்றைக் கொண்டது இந்த புரதங்கள் குரோமோசோம் கட்டமைப்பிற்கு ஆதாரமாக விளங்குகின்றன ஒரு குரோமோசோம் கீழ்கண்ட பகுதிகளை உள்ளடக்கியது முதன்மைச் சுருக்கம் குரோமோசோமின் இரண்டு கரங்களும் இணையும் புள்ளி முதன்மைச் சுருக்கம் அல்லது சென்ட்ரோமியர் ஆகும் செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் ஆகும் இரண்டாம் நிலை சுருக்கம் சில குரோமோசோம்கள் ஏதேனும் சில பகுதிகளில் இரண்டாம் நிலை சுருக்கங்களையும் பெற்றிருக்கும் இந்த பகுதி உட்கரு பகுதி அல்லது உட்கருமணி உருவாக்கும் பகுதி என அழைக்கப்படுகிறது டிலோமியர் குரோமோசோமின் இறுதி பகுதி டீலோமியர் என அழைக்கப்படுகிறது குரோமோசோமின் இரண்டு நுனிகளும் எதிரெதிர் தன்மை உடையன இது அருகிலுள்ள குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று சேருவதை தடுக்கிறது டிலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை தன்மையை அளித்து பராமரிக்கிறது சேட்டிலைட் சில குரோமோசோம்களின் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது இந்த இணையுறுப்பு சாட்டிலைட் என அழைக்கப்படுகிறது சேட்டிலைட்டை பெற்றுள்ள குரோமோசோம்கள் சாட் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களின் வகைகள் சென்ட்ரோமியர் அமைந்திருக்கும் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்கள் டீலோசென்ட்ரிக் அக்ரோசென்ட்ரிக் சப்மெட்டாசென்ட்ரிக் மற்றும் மெட்டாசென்ட்ரிக் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன டீலோசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது இவை கோல்வடிவ குரோமோசோம்கள் அக்ரோசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனைக்கு அருகில் காணப்படுவதால் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் பெற்றுள்ள இவையும் கோல்வடிவ குரோமோசோம்கள் சப்மெட்டா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்திற்கு அருகில் காணப்படுகிறது எனவே இரண்டு சமமற்ற கரங்கள் உருவாகின்றன இவை ஜே வடிவ அல்லது எல் வடிவ குரோமோசோம்கள் மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் அமைந்து இரண்டு சமநீளமுள்ள கரங்களை உருவாக்குகின்றன இவை வி வடிவ குரோமோசோம்கள் பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களின் வகைகள் யுகேரியோட்டிக் குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் மற்றும் அல்லோசோம்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை ஆட்டோசோம்கள் ஆகும் ஆண் மற்றும் பெண் உயிரிகள் சம எண்ணிக்கையில் உடல் குரோமோசோம்களை பெற்றுள்ளன ஓர் உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அலோசோம்கள் எனப்படும் இவை பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்டிரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் என இருவகை பால் குரோமோசோம்கள் உள்ளன மனித இனத்தில் ஆண்கள் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் ஒரு ஒய் குரோமோசோமையும் பெற்றுள்ளனர் பெண்கள் இரண்டு எக்ஸ் குரோமோசோம்களை பெற்றுள்ளனர் கேரியோடைப் எந்த ஒரு குறிப்பிட்ட வாழும் உயிரினத்திற்கும் குரோமோசோம் எண்ணிக்கை மாறிலியாக உள்ளது ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன இதில் இருபத்தி இரண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் இருபத்தி மூன்றாவது ஜோடி அல்லோசோம்கள் அல்லது பால் குரோமோசோம்கள் ஆகும் பொதுவாக பால் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களின் உடல் செல்களில் குரோமோசோம்கள் ஜோடிகளாக இடம்பெற்றுள்ளன இந்த நிலை இருமய நிலை என அழைக்கப்படுகிறது இவ்வுயிரினங்கள் உற்பத்தி செய்யும் இன செல்களில் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றுள்ளது எனவே இன செல்கள் ஒற்றேமைய செல்கள் என அழைக்கப்படுகின்றன ஓர் உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் கேரியோடைப் எனப்படுகிறது ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் இடியோகிராம் என அழைக்கப்படுகிறது இதில் அனைத்து மெட்டாநிலை குரோமோசோம்களும் ஒத்திசைவான குரோமோசோம் ஜோடிகளாக அவற்றின் நீளம் தடிமன் சென்ட்ரோமியரின் நிலை வடிவம் மற்றும் பல பண்புகளின் இறங்கு வரிசையில் இடம்பெற்றுள்ளன பால் குரோமோசோம்கள் இவ்வரிசையின் இறுதியில் உள்ளன டிஎன்ஏவின் அமைப்பு டிஎன்ஏ என்பது மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள் இது குரோமோசோமின் மிக முக்கிய கூறாகும் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் வெளியிட்ட டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பு பெரும்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ மாதிரி ஆகும் ரோசலின்ட் ஃப்ராங்க்லின் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வாட்சன் மற்றும் கிரிக் வெளியிட்டனர் டிஎன்ஏ மூலக்கூறின் வேதி இயைபு டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறு ஆகும் எனவே இது பாலி நியூக்ளியோடைடு எனவும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நியூக்ளியோடைடுகளும் மூன்று கூறுகளை உள்ளடக்கியது ஒரு சர்க்கரை மூலக்கூறு டியாக்சிரைபோஸ் சர்க்கரை ஒரு நைட்ரஜன் காரம் டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் இரு வகைப்படும் அவை பியூரின்கள் பிரிமிடின்கள் ஒரு பாஸ்பேட் தொகுதி நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு காரம் ப்ளஸ் சர்க்கரை நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் இடம்பெற்றுள்ள பியூரின்கள் மற்றும் பிரிமிடின்களுக்கு ஏற்ப நியூக்ளியோடைடுகள் உருவாகின்றன வாட்ஸன் மற்றும் கிரிக்கின் டிஎன்ஏ மாதிரி டிஎன்ஏ மூலக்கூறு இரண்டு பாலிநியூக்யோடைடு இலைகளால் ஆனது இந்த இலைகள் இரட்டை சுருள் அமைப்பை உருவாக்குகின்றன இவ்விளைகள் ஒன்றுக்கொன்று எதிர் இணை இயல்புடன் எதிரெதிர் திசைகளில் செல்கின்றன மையத்தில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த தொகுதிகள் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளன நைட்ரஜன் காரங்கள் இணைவுறுதல் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட விதத்திலேயே அமைகிறது அவை எப்பொழுதும் ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்படுகின்றன அடினைன் தைமினுடன் இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது சைட்டோசின் குவானைனுடன் மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது இத்தகைய இணைவுறுதல் நிரப்பு கார இணைவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது நைட்ரஜன் காரங்களுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு டிஎன்ஏவிற்கு நிலைப்புத் தன்மையை தருகிறது இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் முப்பத்தி நான்கு அம்ஸ்ட்ராம் அளவிலானது ஒரு முழு சுற்றில் பத்து கார இணைகள் உள்ளன இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் எஸ்டர் பிணைப்புகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன டிஎன்ஏ இரட்டிப்பாதல் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது ஒரு செல்லில் நடைபெறும் அடிப்படை செயல்பாடுகளில் ஒன்று இரட்டிப்பாதல் செயல்பாட்டின் பொழுது டிஎன்ஏ மூலக்கூறு தன் அமைப்பை ஒத்த நகல்களை உருவாக்குகின்றன டிஎன்ஏ மூலக்கூறின் இரு இலைகளும் நிரப்புக்கார இணைகளை பெற்றுள்ளன ஒவ்வொரு இழையிலும் உள்ள நியூக்ளியோடைடுகள் புதிய இழை உருவாக்குவதற்கான தகவல்களை அளிக்கின்றன ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் பொழுதும் இரண்டு செய் தாய் தாய் போன்றே சரியாக அதே மரபியல் தகவல்களை பெற்றுள்ளன டிஎன்ஏ இரட்டிப்பாதல் கீழ்கண்ட நிகழ்வுகளை உள்ளடக்கியது இரட்டிப்பாதலின் தொடக்கம் டிஎன்ஏவின் குறிப்பிட்ட புள்ளியில் இரட்டிப்பாதல் தொடங்குகிறது இந்த புள்ளிகள் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடங்கள் ஆகும் இரண்டு இலைகளும் பிரிந்து பின் விலக ஆரம்பித்து இப்புள்ளியில் இரட்டிப்பாதல் கவை உருவாகிறது டிஎன்ஏ மூலக்கூறு பிரிதல் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் என்ற நொதி இணைகிறது ஹெலிகேஸ் டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கிறது ஐசோமெரைஸ் நொதி இரட்டிப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரித்து அவை பிரியும் பொழுது ஏற்பட்ட முறுக்கல்களை நீக்குகிறது பிரிந்த ஒவ்வொரு டிஎன்ஏ இலையும் புதிய டிஎன்ஏ இலைக்கான மாதிரி உருப்பொன்று செயல்படுகின்றன ஆர்என்ஏ பிரைமர் உருவாதல் ஆர்என்ஏ பிரைமர் என்பது ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளின் ஒரு சிறிய பகுதி ஆகும் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்திற்கு அருகிலுள்ள டிஎன்ஏ மாதிரி உரு ஆர்என்ஏ பிரைமரை தோற்றுவிக்கிறது பெற்றோர் இழையிலிருந்து புதிய நிரப்பு இழையின் தோற்றம் ஆர்என்ஏ பிரைமர் உருவான பின்பு டிஎன்ஏ பாலிமரைஸ் என்ற நொதியின் உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன ஒவ்வொரு பெற்றோர் இலையிலிருந்தும் புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகிறது புதிய இழை உருவாக்கம் ஒற்றை திசையில் நடைபெறுகிறது ஓர் இழையில் சே இழை தொடர்ச்சியான இழையாக உருவாக்கப்படுகிறது இது வழிநடத்தும் இழை என அழைக்கப்படுகிறது மற்றோர் இழையில் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் உருவாக்கப்படுகின்றன இந்த இழை பின்தங்கிய இழை என அழைக்கப்படுகிறது டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் ஒகசாகி துண்டுகள் என அழைக்கப்படுகின்றன இந்த துண்டுகள் டிஎன்ஏ லீக்கேஸ் நொதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது இரட்டிப்பாதல் முடிவடைகிறது இரட்டிப்பாதல் தொடங்கும் நிலைக்கு எதிர் திசையில் டெர்மினஸ் உள்ளது டிஎன்ஏவின் முக்கியத்துவம் இது மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது இது புரதங்கள் உருவாக்கத்திற்கு தேவையான தகவல்களை பெற்றுள்ளது ஒரு உயிரினத்தின் வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது பாலின நிர்ணயம் கருவுற்ற முட்டை ஆண் அல்லது பெண் உயிரியாக வளர்ச்சியடைவது பாலின நிர்ணயம் எனப்படும் ஒரு உயிரியின் பாலினம் குரோமோசோம்களால் நிர்ணயிக்கப்படுகிறது மனிதனில் பாலின நிர்ணயம் மனிதனில் உள்ள இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்களில் இருபத்தி இரண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி பால் குரோமோசோம்கள் பெண் கேமிட்டுகள் அல்லது அண்டசல்கள் ஒரே மாதிரியான குரோமோசோம் அமைப்பை பெற்றுள்ளன ஆகவே மனித இனத்தில் பெண் உயிரிகள் ஹோமோகெமிட்டிக் ஆகும் ஆண்கெமிட்டுகள் அல்லது விந்தணுக்கள் இரண்டு வகைப்படும் இரண்டு வகைகளும் விகிதத்தில் உருவாகின்றன அவை இருபத்தி ரெண்டு பிளஸ் எக்ஸ் குரோமோசோம்களை உடைய விந்தணுக்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு பிளஸ் ஒய் குரோமோசோம்களை உடைய விந்தணுக்கள் மனித இனத்தில் ஆண்கள் ஹெடிரோகெமிடிக் என அழைக்கப்படுகின்றனர் அண்டம் எக்ஸ் குரோமோசோம் கொண்ட விந்தணுவோடு இணைந்தால் எக்ஸ் எக்ஸ் உயிரி உருவாகிறது அண்டம் ஒய் குரோமோசோம் கொண்ட விந்தணுவோடு இணைந்தால் எக்ஸ் ஒய் உயிரி உருவாகிறது தந்தை உருவாக்கும் விந்தணுவே குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எந்தவித பங்கும் இல்லை சடுதி மாற்றம் ஈனோத்திர லாமார்கியானா மாலைநேர பிரிம்ரோஸ் வகை தாவரத்தில் தாம் கண்டறிந்த புறத்தோற்ற பண்பு மாற்றங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஹீகோ டி விரிஸ் என்பவர் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார் பரம்பரையாக தொடரக்கூடிய திடீரென ஓர் உயிரியின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் சடுதி மாற்றம் எனப்படும் சடுதி மாற்றம் இரண்டு வகைப்படம் அவை குரோமோசோம் சடுதி மாற்றம் ஜீன் சடுதி மாற்றம் குரோமோசோம் சடுதி மாற்றம் குரோமோசோம் அமைப்பு அல்லது எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றம் குரோமோசோம் சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகிறது இதன் விளைவாக கீழ்கண்ட நிலைகள் தோன்றலாம் குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் பொதுவாக செல் பகுப்பின் போது ஏற்படும் தவறுகளால் குரோமோசோம் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன குரோமோசோம்களில் ஏற்படும் நீக்கமடைதல் இரட்டிப்பாதல் தலைகீழ் மாற்றம் மற்றும் இடம்பெயர்தல் ஆகியவற்றின் விளைவாக ஜீன்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இவை ஒரு செல்லில் இடம்பெற்றுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரித்தல் அல்லது குறைதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது பன்மய நிலை எனப்படுகிறது பன்மய நிலை இரு வகைப்படும் யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டு யூப்ளாய்டி உயிரிகள் வழக்கமான இருமய குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை யூப்ளாய்டி எனப்படும் ஒரு உயிரி மூன்று ஒற்றைமய குரோமோசம் தொகுப்புகளை பெற்றிருந்தால் அது மும்மைய நிலை எனப்படும் மும்மைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பொதுவாக மலட்டுத்தன்மை உடையவை ஒரு உயிரி நான்கு ஒற்றைமயத் தொகுப்புகளை பெற்றிருந்தால் அது நான்மய நிலை எனப்படும் நான்மய நிலை தாவரங்கள் நன்மை பயக்கக்கூடியவை ஏனெனில் நான்மய நிலை பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை விளைவிக்கும் அன்யூப்ளாய்டே தொகுப்பில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அல்லது கூடுதலாக பெறுதல் அன்யூப்ளாய்டி எனப்படம் இது மூன்று வகைப்படம் மோனோசோமி ட்ரைசோமி மற்றும் நல்லிசோமி அன்யூப்ளாய்டி நிலைக்கான பொதுவாக அறியப்பட்ட எடுத்துக்காட்டு மனிதனில் ஏற்படும் டவுன் நோய் கூட்டு அறிகுறி டவுன் நோய் கூட்டு அறிகுறி இந்த நிலை முதன் முதலாக லாங்டன் டவுன் என்ற மருத்துவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அடையாளம் காணப்பட்டது இது இருபத்தி ஒன்றாவது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள மரபியல் நிலை ஆகும் மனவளர்ச்சி குறைபாடு தாமதமான வளர்ச்சி நடத்தை சார்ந்த பிரச்சினைகள் பலவீனமான தச அமைப்பு பார்வை மற்றும் கேட்டல் குறைபாடு ஆகியவை பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் காணப்படும் சில நிலைகள் ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம் ஒரு ஜீனின் நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் ஜீன் சடுதி மாற்றம் எனப்படும் இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நைட்ரஜன் காரங்களில் ஏற்படும் பதிலீடு செய்தல் நீக்கமடைதல் இடை அல்லது தலைகீழாதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஜீன்களில் ஏற்படும் மாற்றம் ஒரு உயிரியின் இயல்புக்கு மாறான புரத உற்பத்திக்கு வழிவகுக்கிறது